ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுக்குற ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த பொடியை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு புளியோதரை செய்யலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளவு ருசியாக இருக்கும். இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயி வச்சுட்டு கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், நீங்கள் அளந்தெடுத்துக்கிறதுக்கு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், முழு உளுந்து சேர்த்திக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கலாம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 7, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. திருப்பியும் எல்லா பொருட்களையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி 1 எலுமிச்சை சைஸில் பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. தோல் விதை இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். புளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரையில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். இப்போ ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லா பொருட்களையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குற குறப்பாக இருந்தாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் இந்த பொடியை ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீங்கள் புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 3 டேபிள்ஸ்பூன். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு எல்லா பொருட்களையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 5, திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்க பவுடரை சேர்த்திக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். திருப்பியும் கலக்கி விட்டுறலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லா பொருட்களுமே நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதத்தை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக பொடி உப்பு, கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். திருப்பியும் ஒரு வாட்டி கலக்கி விட்டுறலாம். உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாதத்தை சேர்த்திக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். வாவ், சூப்பரான சுவையில் கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.